ஓம் சாந்தி இன்று நாம் பார்க்க போகிறது எதிரியையும் நண்பனாக்குங்கள் எதிரிகளை எப்படி நண்பனாக்குவது என்பதை பற்றி நாம் இந்த சிறிய வீடியோவில் பார்ப்போம் அதாவது நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்றால் நாம் போன பிறவியில் அவர்களுக்கு துக்கம் கொடுத்திருப்போம் அவர்களுக்கு நாம் துன்பம் கொடுத்திருப்போம் அவர்களை நாம் தாக்கியிருப்போம் இன்னல்கள் செய்திருப்போம் அதற்கு அதெல்லாம் நமக்கு இப்போது தெரியாது போன பிறவியில் நாம் என்னோ ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால்தான் அவர்கள் இந்த பிறவியில் நமக்கு எதிரிகளாக அந்த துக்கத்தை நமக்கு கொடுப்பதற்காக வந்திருப்பார்கள் அப்போதுதான் நமக்கு நமக்கு அவர்கள் எதிரியாக தெரிகிறார்கள் ஆனால் நாம் அவர்களை எதிரியாக நினைக்க நமக்கு ஒரு துக்கத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள் அல்லது நம்மை அடிக்கிறார்கள் நம்மளை இன்னல் செய்கிறார்கள் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் துக்கம் கொடுத்ததற்காகத்தான் இப்போது நமக்கு அவர்கள் துக்கம் கொடுக்கின்றார்கள் எனவே மீண்டும் நாம் அவர்களை எதிரியாக நினைத்து துக்கம் கொடுத்தால் பிறகு அந்த கர்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் நாம் அந்த கணக்கை முடித்துவிட வேண்டும் அதற்காகத்தான் இப்போது வந்து நமக்கு துக்கம் கொடுக்கிறார்கள் அதனால் அந்த துக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை எதிரியாக நினைக்காமல் அவர்களுக்கு அதாவது தங்க புஷ்பம் தூவி நாம் அவர்களை வரவேற்க வேண்டும் அவரை மனரார நாம் நேசிக்க வேண்டும் அவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் அதாவது சொர்க்கத்திலே ராதை கிருஷ்ணருக்கு முடிவுசூட்டு விழா அதாவது ராஜபதவி பதவி நடக்கும் பொழுது தங்க புஷ்பங்களை தூவுவார்களாம் அதேபோல தங்க புஷ்பங்கள் என்றால் இங்கே நாம் அன்பான வார்த்தைகளால் அவரை நாம் புன்சிரிப்புடன் அவரை நாம் வரவேற்க வேண்டும் அவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் அவரை எதிரியாக நினைக்கக்கூடாது ஏதோ முற்பிறவியில் நாம் செய்த தவறுக்காக அவர் இப்போது தண்டித்து கொண்டிருக்கின்றார் நினைத்து அவரை அந்த தண்டனையையும் நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நாம் புன்சிரிப்போடு அவரை நாம் நேசிக்க வேண்டும் அத்தோடு இந்த கணக்கு முடிந்து விடுகிறது பிறகு அவர் நண்பனாகி விடுகிறார் மேலும் நம்முடைய வாழ்க்கை விடுகிறது எனவே இதை புரிந்து கொண்டு நாம் எதிரியாக யாரையும் நினைக்கக்கூடாது யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது அப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் இறைவனுடைய நினைவில் இருக்க வேண்டும் இறைவனின் நினைவில் இருக்கும் போது நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிகிறது ஓம் சாந்தி